Jay Prakash Gandhi, career consultant and analyst. Nariya students and parents, sir, in the up, accept and upward movement பத்தி ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுங்க, என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்தா என்ன மாதிரி பே பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இப்போ இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்த பிறகு தே வுட் ஹவ் கிவன் யூ ஆப்ஷன்ஸ். இந்த ஆப்ஷன்ஸை கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி ஈவினிங்குள்ளார நீங்கள் வந்து லாக் பண்ணி ஆகணும். லாக் பண்ணலன்னா யூ வில் பி டிக்ளைன்ட் அபவுட் த சீட்ஸ் யூ பீன் ஆஃபர்ட். ஸோ இது கண்டிப்பான வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த என்டையர் கவுன்சிலிங் ப்ராசஸ். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் விரும்பிய கல்லூரி வந்து சப்போஸ் கிடைச்சிருச்சு, அதாவது நீங்கள் விரும்பிய பிரான்ச் அப்படின்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் போட்டுருங்க. அது எப்போ வந்து நீங்கள் ஆப்ஷன் டூ கொடுக்கலான்னா, சார் இது நான் எடுத்துக்கிறேன் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பட் வந்து எனக்கு ப்ரீவியஸ் சாய்ஸஸ் மேலே இருக்கிற சாய்ஸஸ் எனக்கு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆப்ஷன் டூ கொடுங்க, அதாவது அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் மூவ்மெண்ட். இந்த அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் மூமெண்ட்ல நீங்க நல்லா கவனிக்க வேண்டியது, அப்வர்ட் மூமெண்ட்ல கிடைச்சது நீங்க கண்டிப்பா ஏத்துதான் ஆகணும், தேர் யூ கேன் நாட் சேஞ்ச் இட். அதுக்கப்புறம் சார் எனக்கு அப்வர்ட் மூமெண்ட்ல கிடைச்சது அது வேணாம், எனக்கு முன்னாடி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ல கொடுத்ததே கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்க. ஒன்ஸ் யூ சே அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் மூமெண்ட், யூ ஹாவ் டு அக்செப்ட் வாட் எவர் யூ கெட் இன் த அப்வர்ட் மூமெண்ட் இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்ல. இப்போ வந்து ஆப்ஷன் ஒன் கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படின்னா அந்த காலேஜில் 7 நாள்குள்ளார நீங்கள் ஜாயின் பண்ணோம். அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் மூமெண்ட்னா டிஎஃப்சி சென்டரில் போய் நீங்கள் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் அண்டு பேமெண்ட்லாம் கொடுக்கணும். இப்போது நீங்கள் வந்து இந்த எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸும் எடுத்துகிட்டு போகணும், ப்ளஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இந்த என்ன ஃபீஸ் கேட்டிருக்காங்களோ அந்த ஃபீஸை நீங்கள் கொடுக்கணும். இப்போ வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்னால் எல்லாமே 10th சர்டிஃபிகேட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிசி, அதாவது டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இஃப் யூர் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அந்த சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ண எல்லா சர்டிஃபிகேட்டுமே ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்ன வந்து சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து இன்ஸ்டிடியூஷனில் கொடுக்குறீங்களோ இல்லை டிஎஃப்சி சென்டரில் கொடுக்குறீங்களோ அதுக்கான அத்தாட்சி ஒன்று வாங்கிக்கோங்க. அவங்க வந்து ஒரு சைன் வாங்குவாங்க, அவங்களுடைய கன்சர்ன் அத்தாரிட்டியும் சைன் பண்ணுவாங்க. அது வேணால் ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சுக்கோங்க, இந்தந்த சர்டிஃபிகேட்லாம் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் வந்து முன்னாடியே கேட்டுக்கோங்க. இப்போவே வந்து இந்த என்னென்ன காலேஜில் என்ன மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ, உங்களுக்கு பஸ் ஃபீஸ் எவ்வளோ, இது எல்லாமே நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் டைமில் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் எனக்கு இந்த யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் கிடைச்சிருக்கு, இப்போ தான் நான் கேள்விப்படுறேன், எனக்கு அதில் வந்து சரியில்லை, இல்லை நான் வந்து டிக்ளைன்ட் அண்ட் அப்வர்ட் மூவ்மெண்ட் போட்டால் நான் ஃபீஸ் கட்டணுமா? நீங்கள் ஆப்ஷன் தேர்ட், அதாவது டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் மூவ்மெண்ட் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து டிஎஃப்சி சென்டர்லேயோ அந்த எந்த இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு அலாட் ஆயிருக்கோ அதில் போய் கட்ட வேண்டியது இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. இப்போ நீ டிக்ளைன்ட் அண்ட் அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அப்வர்ட் மூவ்மெண்ட் கிடைக்கலனா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ரவுண்டில் போயிடுவீங்க. பட் அடுத்த ரவுண்டு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள், ஏன்னா இப்போவே நிறைய டாப் காலேஜஸில் வந்து டாப் க்ரீம் காலேஜஸில் மேஜர் பிரான்ச்சஸ், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ண பிரான்ச்சஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து ஃபில்அப் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் அடுத்த ரவுண்ட் போனீங்கன்னா அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். பட் வேறு வழி இல்லை சார், எனக்கு நான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கே தப்பாக பண்ணியிருக்கேன், எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு வேணால் நீங்கள் போங்க. பட் அது வந்து டெஃபினெட்லி இட் வில் ப்ரூவ் யூ ரியலி டவுன். ஏன்னா அடுத்த ரவுண்டுடைய கட் ஆஃப் பாருங்கள், இப்போவே உங்களுக்கு நல்ல காலேஜஸ் கிடைக்கலனா அடுத்த ரவுண்டில் வந்து எப்படி கிடைக்கும்? இது எல்லாமே வந்து ஃபில்அப் ஆகிறது தான் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக யோசிச்சு பண்ணுங்கள். அடுத்தது வந்து நீங்கள் வந்து என்னுடைய ரிக்வஸ்ட்டு, சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், ஈவன் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சார் நான் 600+ நான் வாங்கியிருக்கேன், எனக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கும், பட் இருந்தாலும் நான் வந்து ஒரு மாதம் வந்து ஒரு காலேஜில் போய் ஒரு சிஇஜியோ இல்லை டாப் காலேஜஸ்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு, நான் ஒரு மாதம் சும்மா போய் இன்ஜினியரிங் எப்படி இருக்குன்னு நான் பார்த்துக்கிறேன். இது வந்து எனக்கு தெரியல, இது வந்து அவங்களுக்கு எப்படி அட்வைஸ் பண்ணுறதுன்னு. கண்டிப்பாக இது வந்து அவங்க எப்படியும் மெடிக்கல் தான் ஜாயின் பண்ண போகிறாங்க, ஒரு 20,000-30,000 போனாலும் பரவாயில்ல, நான் ஒரு மாதம் நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், அவங்க கற்றுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு ஏற்று முடியாத ஒரு கண்டிப்பாக ஒரு சிச்சுவேஷன் தான். ஏன்னா இதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதிக்கிறாங்க. அந்த இதெல்லாம் பாதிப்பு வரதுனால தான் இந்த சிஸ்டமே கொண்டு வந்தாங்க. பட் இந்த சிஸ்டத்துக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மாணவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, சார் பரவாயில்ல சார், 40,000 ரூபா போனாலும் ஐ இல் அட்லீஸ்ட் என்ஜாய் 1 month ஆஃப் காலேஜ் அப்படிங்கிறாங்க. தெரியல இதெல்லாமே, இது வந்து கண்டிப்பாக பின்னாடி வர மாணவர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது. ஸோ இன்றைக்கும் இப்போவும் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுறேன் ஸ்டூடெண்ட்ஸு, தோஸ் ஹூ காட் மோர் தென் 560 மார்க்கு மேலே நீங்கள் வாங்கியிருந்தா, அதாவது பிசியாக இருந்துச்சுன்னா இல்லை எம்பிசியாக இருந்தாலும் சரி, தயவு செய்து இந்த இன்ஜினியரிங் ஆப்ஷனை விட்டுருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எம்பிபிஎஸ் தான் ஃபஸ்ட் ஆப்ஷன், அது போயிடுங்க. டோன்ட் வேஸ்ட் த
the seed, don't waste the opportunity for the பின்னாடி வர சொல்லக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்க வந்து டிக்ளைன் பண்ற மாதிரி இருக்கு. இது கண்டிப்பா வந்து ஒரு நல்லது இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். கண்டிப்பா, ஏன்னா இது ஓப்பனாகவே நான் பேசுறேன். நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, சார் எனக்கு வந்து இப்போ ஒரு மாணவன் சொல்றாரு, எனக்கு வந்து கெமிக்கல் கிடைச்சிருக்கு போகலாமா, இல்லது இந்த மாதிரி வந்து சில கோர்சஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்போ சாய்ஸ் கொடுக்கும் போதே நாங்கள் நிறைய சொன்னோம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வேறு வரி இல்லை. டோன்ட் டேக் சான்ஸ் டு கோ டு த நெக்ஸ்ட் ரவுண்ட். அக்செப்ட் பண்ணி அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுங்க. ஹோப்ஃபுல்லி யூ ஷுட் கெட் சம் பெட்டர் பிரான்ச்சஸ் வென் இன் த அப்வர்ட் மூவ்மெண்ட். இந்த வருஷம் நாங்கள் சொன்ன மாதிரி 10 பேர்ல 3-4 பேருக்கு வந்து அப்வர்ட் மூவ்மெண்ட்ல ஒரு பெனிஃபிட் இருக்கு. இத்தனை வருஷம் வந்து அப்வர்ட் மூவ்மெண்ட்ல, போன வருஷம் எனக்கு 10 பேர்ல ஒருத்தருக்கு தான் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்வர்ட் மூவ்மெண்ட் அட்வான்டேஜ் இருந்தது. இந்த வருஷம் நிறைய பேருக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் வந்து இந்த இந்த ஆப்ஷன்ஸை வந்து லாக் பண்ணுங்க. கண்டிப்பாக வி வில் கிளாரிஃபை எவ்ரி டவுட்ஸ் ஆஃப் யுவர்ஸ். நீங்கள் வேணால் போடுங்க. அதுலேயும் வந்து சில சில காலேஜஸ் வந்து, சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிடைக்கிறதோட சில காலேஜஸ் வந்து லோயராக டாப்பில் கொடுத்துருக்காங்க ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸில். சார் நான் கீழே இருக்கிறது போக முடியுமா, டவுன்வர்ட் மூவ்மெண்ட் இருக்கான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக கிடையாது, தேர்ஸ் ஒன்லி அப்வர்ட் மூவ்மெண்ட். ஸோ அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து நிறைய தடவை சொல்லியிருக்கோம். பட் இருந்தாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, சார் இந்த அப்வர்ட் மூவ்மெண்ட்டை அக்செப்ட், இதெல்லாம் வந்து வீடியோ போடுறதுனால சொல்கிறோம். ஸோ அகெயின் அகெயின் சொல்கிறேன், ஆப்ஷன் 1 நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டியூட்டில் போய் நீங்கள் ஃபீஸ் பண்ணணும். ஆப்ஷன் 2 கொடுத்தீங்கன்னா, அதாவது அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் மூவ்மெண்ட்டு டிஎஃப்சி சென்டரில் கொடுக்கணும். மற்ற ஆப்ஷனுக்கு வந்து யூ நீட் நாட் பே த ஃபீஸ். இதுதான் நாங்கள் சொல்கிறோம். அடுத்தது இன்னொரு டவுட் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன அப்படின்னா, சார் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் மூவ்மெண்ட்டில் எனக்கு வந்து அப்வர்ட் மூவ்மெண்ட்ல ஒரு காலேஜ் கிடைக்குது, பட் வந்து எனக்கு இல்லை அப்படின்னா எனக்கு வந்து திருப்பி அது கொடுப்பாங்கன்னு அது முன்னாடியே சொன்னேன், கொடுக்க மாட்டாங்க. அடுத்தது வந்து, சார் நான் வந்து எனி சான்ஸ் அதுக்கப்புறம் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ண முடியுமா, ஆஃப்டர் எல்லாமே கொடுத்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கொடுத்த பிறகு எனி சான்ஸ் ஃபார் மீ டு சேஞ்ச் மை ஆப்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஒன்ஸ் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் உங்களுக்கு 25ஆம் தேதி கொடுத்த பிறகு நத்திங் கேன் பி டன், அதுதான் ஃபைனல். ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது தகுந்த மாதிரி வந்து குவிக்காக வந்து ஆப்ஷனை டிசைட் பண்ணி நீங்கள் வந்து லாக் பண்ணி ஆகணும். ஸோ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச்.